ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவுமே சிம்பிள் ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய்யும் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் வேணாம் அப்படின்னா நெய் சேர்த்துக்க வேணாம். பட்டை, சோம்பு, கிராம்பு நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பட்டையும் கிராம்பும் மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் இருந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். ரொம்பவும் பொடி பொடியாக கட் பண்ணாதீங்க, நீளமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் போதும். புலாவ் வந்துட்டு நம்ம நார்மலாக தண்ணி எப்பயுமே நம்ம சாப்பாடுலாம் செஞ்சால் தண்ணியில் போடுவோம். ஆனால் இந்த புலாவ் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, தேங்காய் பால்லையே நம்ம வந்துட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த தேங்காய் பாலில் வந்துட்டு ஒவ்வொரு சாதமும் வெந்து ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்துட்டு காரத்துக்காக நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஃப்ளேவர்ஸும், டர்மரிக்கோ இல்லை சில்லி பவுடரோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக ஒயிட் கலரில் தான் புலாவ் இருக்கும். அதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா அதை ஒரு சாட்டே பண்ணி விட்ருங்க, லைட்டாக வதக்கி விட்ருங்க. அடி பிடிச்சிரும், வதக்கிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். நீங்கள் பொருள்லாம், ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒரு பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது, மசாலாலாம் ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மிளகு வந்துட்டு ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் மிக்சியில் வந்துட்டு அரைச்சி போடல, தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் அது வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு சாப்பாட்டில் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டு ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்கும். வெஜிடபிள்ஸில் வந்துட்டு நான் 1 கப் கேரட்டும், 1/2 கப் வந்துட்டு பீன்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம், பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பீன்ஸும் வந்துட்டு கேரட்டும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்துட்டு 1/2 கப் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. அடுத்து தான் நம்ம சேர்த்து போகிறது வந்துட்டு தேங்காய் பால். நீங்கள் வந்துட்டு ஓரளவு காய் வதங்கினா போதும். தேங்காய் பால் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நார்மலாக தண்ணியே சேர்த்துக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் தேங்காய் பால் வந்துட்டு கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதிக்கு பாதி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைனா நீங்கள் முழு பாகமே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு 2வது தேங்காய் பால். நான் மொத்தம் வந்துட்டு 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் ரெண்டு பால், அதாவது முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டேன். மீதி 2க்கும் வந்துட்டு நான் தண்ணி கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த தேங்காய் வந்துட்டு புளிஞ்சி சக்கையாக வர வரைக்குமே நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு 4 டம்ளருக்கு கணக்கால் வர மாதிரி நான் இப்போ அளந்து ஊற்றிட்டேன். நான் 4 டம்ளருமே வந்துட்டு தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன். முதல் தேங்காய் பால்லேருந்து கடைசி தேங்காய் பால் வரைக்கும் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே குக்கரில் வைக்கும்போது சாப்பாடு, தக்காளி சாப்பாடாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு அதிகமாகவே போடுங்க. அது அப்போ தான் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி உப்பு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும் உப்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அரிசி வந்துட்டு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை கழுவி ஊற வச்சுட்டேன். நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி இல்லைனா தேங்காய் பால். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுறலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூட்டுறதுக்கு முன்னாடி 1/2 கப் புதினா தழை, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. 1/2 கப் வந்துட்டு புதினா தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் மூடி வச்சிடலாம். 3-4 விசில் விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இதை வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் குக்கரை வந்து திறக்கும் போது அடியிலேருந்து கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் நிறைய இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாப்பாடு ரெடியாக இருக்குது. புலாவ் வெஜிடபிள்